தமிழகத்தில் நியாய விலை கடைகள் மூலமாக கொரோனா நிவாரணத் தொகை வழங்கும் பணிகள் இன்று தொடங்குகின்றன. பொது ஊரடங்கால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதன்படி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் 2,07,66,950 பேருக்கு முதல் தவணையாக தலா 2000 ரூபாய் வழங்கும் பணி இன்று தொடங்குகிறது. இந்த நிவாரணத் தொகையை வழங்கும் பணிக்காக நியாய விலை கடைகள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்றும் கொரோனா நடத்தை விதிமுறைகள் கண்டிப்புடன் பின்பற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிவாரணத் தொகையை பெற கைவிரல் ரேகை பதிவு கட்டாயமில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிவாரணத் தொகை வழங்கும் பணி இன்று முதல் வருகிற 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.